வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒடிசாவிற்கு வடக்கே வங்கக்கடலில் ஏற்கனவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிலையில் வரும் ஒன்பதாம் தேதி மேற்கு மத்திய வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது